ஆகாயத்தில் ஒரு சிவன் கோவில். செங்குத்தான மலையேறுதல். 2000 வருடத்துக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில். ஏறக்குறைய 4560 அடி உயரமான ஒரு மலை உச்சியில் ஒரு சிவன் கோவில். ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோவில், பக்தரால உருவான ஒரு சிவன் கோவில். இந்த பருவதமலை ஏறத்துக்கு வந்து மண் பாதை, ரோடு பாதை, படிக்கட்டு பாதை, கரடுமுருடான பாதை, கம்பி பாதை, எடப்பார பாதை, ஆகாய பாதை, இது எல்லாமே கடந்து வந்தாதான் நாம் மல்லிகார்ஜுன சிவன்லிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறங்க இல்லை, இதுதான் முனீஸ்வரன் டெம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வகையான ஒரு ஊர்காவலர், அந்த முனியப்பன் டெம்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அது ரெண்டு குதிரை எவ்வளோ அழகாக கம்பீரமாக அப்படியே காய்ச்சலிக்கிறது பார்த்தியா. ஒரு தலை வந்து கையில், ஒரு கையில் அப்படியே கம்பீரமாக ஒரு மேலே காலை போட்டு ஏறக்குரிய ஒரு 7 இருக்குது இந்த முனீஸ்வரன் டெம்பிள். அது பக்கத்தில் பச்சையம்மன் கோவில் ஒன்று இருக்குது. பச்சையம்மன் கோவில்னால் உள்ளே வந்து இந்த பெயிண்ட் பார்த்திங்களா எல்லாமே பச்சை கலரில் இருக்குது, அதுதான் பச்சையம்மன் கோவில். இதோட ஃபுல் விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஆஞ்சநேயர் கோவில். ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்களா, இந்த ஆஞ்சநேயர் கோவில் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, ஒரு கையில் வந்து மலையை தூக்கிட்டு வரும்போது சிதறி விழுந்த ஒரு இடம் தான் இந்த பருவதமலை. நிறையா தான் உழுந்திருக்கு, அதில் மிக முக்கியமான ஒரு மலை தான் இந்த பருவதமலை. இந்த பருவதமலை பற்றி அப்படியே தூக்கி கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கார் பற்றி ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் உள்ளே இருக்கிற வந்து எவ்வளோ அழகாக காய்ச்சலிக்கிறார், அந்த கல்வெட்டில் இருக்கிறது சின்னதாக அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது அதை வந்து நமக்கு பார்த்துட்டு. இங்கே வந்து இந்த பூசாரி இருக்கார்ல, நம்ம வீடியோ இருக்கிறேன்ட்டு அவர் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்து அவர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா சாமியெல்லாம் வேண்டிட்டு ஆஞ்சநேயர் நம்ம இந்த வந்து ட்ரிப்பை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணணும், இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான், பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு நிறையா வகையான பிளேஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோடு, நம்ம ரோட்டில் வந்து ஏறக்குரிய நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து நான் வாக்கிங் தான் போகணும். இல்லை நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். அடிவாரத்துக்கு வந்த பின்னாடி இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கம் பார்த்திங்களா, இங்கே சிவலிங்கம் ஒன்று, அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த அம்மன் கோயிலையும் இந்த சிவலிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்களாம் எப்பயுமே. நீங்கள் அன்னதானம் இங்கே சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் ஏறலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஏறது வந்து படிக்கட்டு பாதை. படிக்கட்டு பாதையில் ஒரு வந்து பூசாரி வந்து நம்மளுக்கு திருநீர் வச்சு நம்ம இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக தொடங்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வீட்டில் இங்கே வர முடியாத இருக்கிறவங்க, சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள், பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து என்னென்னா நம்ம படிக்கட்டு பாதை, இந்த படிக்கட்டு பாதையே நம்ம 1260 படிக்கட்டு பாதை இருக்குது. அந்த படிக்கட்டு பாதையை ஏறி போனால் அடுத்து மண் பாதை, ரோடு பாதை, கரடுமுருடான பாதைலாம் இருக்குது. கரடுமுருடான பாதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். கம்பி பாதையும் இருக்குது. என் கூட வர்றது என்னோடய தம்பி பிரதர், அவனும் நானும் தான் இந்த பயணத்தை வந்து தொடங்குகிறோம். இங்கே போகும்போது நம்மளுக்கு பசுமையான எவ்வளோ அழகாக இந்த ரெண்டா பக்கமும் அந்த செடி கொடி மரங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. இது வந்து ஒரு மூலிகை ஒரு இடமும். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ கம்பி பாதை, கெடப்பாறை பாதை, இதுதான் அந்த கெடப்பாறை பாதை. பாறைக்கு நடுவில் ஹோல்ஸ் போட்டு அதில் கெடப்பாறை சொறி வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சி தான் நம்ம ஏறி வரணும். ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ். இதில் வந்து வீடியோ எடுக்காத தம்பி நிறைய பேர் ஆனால் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்ம வந்து சொன்னதில் கரெக்டு தான், அவங்க நம்ம சேஃப்டிக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, தர்மபுரி மாவட்டத்திலேருந்து நம்ம இங்கே திருவண்ணாமலை வந்து, திருவண்ணாமலைலேருந்து பருவதமலை. ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கோசரம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக மலையேற்றத்தை வந்து நம்ம எப்படி ஏறணும், இங்கே வந்து ரொம்ப பேர் இருக்காங்க, சின்னவங்க, பெரியவங்க, லேடிஸ் எல்லாருமே மெதுவாக இந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்குகிறோம். இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, இந்த கொல்லி இந்த பருவதமலையில் மலைக்கு எல்லாமே மலை, மலையின் அரசன் வந்து இந்த பருவதமலை. ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் உயிர் தப்பினால் மரணம், அது மாதிரி ஒரு பிளேஸும் இந்த பருவதமலையில் இருக்குது. இந்த பருவதமலையில் மல்லிகார்ஜுன கோயில் வந்து ஒரு 2000 வருடத்துக்கு முன்பே கட்டப்பட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஒரு கோவில், ஒரு சிவன்லிங்கம் தான் இங்கே. இதில் என்ன ஸ்பெஷல், அந்த பருவதமலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏறி வந்து மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் வர பக்தர்கள் வந்து அவங்க கையாலே சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணி அங்கே தியானம் பண்ணி இது எல்லாமே பண்ணலாம். இந்த சிவலிங்கத்துக்கு வந்து அதுதான் ஸ்பெஷல் இந்த மலைக்கு. நம்ம வெள்ளிங்கிரி, சதுரகிரி, நிறைய சிவலிங்கம் தலம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு தலம் தான் இந்த பருவதமலை தலம். அவ்வளோ முக்கியமான ஒரு தலமும் இதில் இருக்குது. இது வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து 550 ஏக்கராக்கு மேலே இருக்கா இந்த ஒரே மலை வந்து.
இங்கே ஏறி வராங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமான. ஆனால் இங்கே வந்து படிக்கட்டு பாதை இந்த கம்பி, இப்போ இங்கே பாருங்கள் கிடப்பாறை பாதை எப்படி கஷ்டமாக இருக்கும். ஆனால் உயிர் தப்பினால் மரணம் ஆல்ரெடி சொல்லியிருக்குங்களா, அது மாதிரி ஒரு பிளேஸ் தான். அப்படியே மெது மெதுவாக ஏறி தான் இந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்க போகிறோம். அது இல்லாமல் 4560 படிக்கட்டுக்கு மேலே மேலே இருக்கிற ஒரு சிவனை தான் நாம் ஆர்வத்தோடு பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டாவது டைம், ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், நெக்ஸ்ட்டு வந்து நானும் என் தம்பியும் வரோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு பின்னாடி ஏற முடியாத ஸ்லோவாக ஏறி வராங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு இயற்கை காற்று வரும், அது சுவாசிக்கிறதுக்கு வேறு லெவலான இருக்கும். அது இயர்லி மார்னிங்னா வந்தீங்கன்னா அந்த மேகமூட்டம் இருக்குல்ல, இந்த கோபுரத்தை அப்படியே மறைக்கிற மாதிரி மேகமூட்டம்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வழியை தான் இருக்கிற கீழிருந்து மெட்டீரியல் இரும்பு சிமெண்ட்டு கல் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து தான் மேலே இருக்கிற பருவதமலையில் இருக்கிற சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க. அது வந்து பக்தர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல அம்மா, அந்த டைமில் வந்து இதை வந்து திறந்திருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த கோயில் வந்து உருவாகியிருக்கு. இவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து கோபுரம்லாம் கட்டியிருக்காங்க, மிகப்பெரிய கோபுரம். இவளுக்கு ஹைட்டில் வந்து கோபுரமாக கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் மிஸ் ஆனால் அவ்வளோதான், நம்ம மரணம் நம்ம பாடி கூட கிடைக்காது. ஆனால் நம்ம சிவன் கோயிலுக்கு வரும்போது அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது, சிவன் வந்து நம்மளை பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஏணியில் வந்து நம்ம ஏறி போகிறோம். ஒரு கையில் வந்து கேமராவும் ஒரு கையில் வந்து ஏறி நம்ம வரோம். இங்கே பார்த்தியா ஆனால் எனக்கு தம்பி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அதையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த மலையை வந்து நம்ம ஏறி போகிறோம். ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ், இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. எப்படா வர, எங்கள் தம்பி புலம்பிகிட்டே இருக்கான் எப்படா வரும் எப்படா வரும்ன்ட்டு. அது இல்லாமல் அவன் ஃபஸ்ட் டைம் ஏறான், கொஞ்சம் சேஃபாக செக்யூரிட்டி அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக மெதுவாக தான் போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா ஆனால் இவ்வளோ வந்து நம்மளுக்கு வசதி பண்ணியிருக்காங்களே இந்த மலைக்கு போகிறதுக்கு, அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்லது. இப்போ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறோம், பக்கத்தில் ஒரு ரூம் வந்துருக்கு, இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். நம்ம வந்து ஆனால் சீக்கிரம் ஏறணும், திருப்பி நம்ம ரிட்டர்ன் வந்து மேலே போகணுன்ட்டு. இன்னும் ஒரு மலை இருக்குது மேலே, நம்ம வந்து இந்த மலை பார்த்துருப்போங்களே ஆல்ரெடி, நம்ம பருவதமலை பார்த்துருக்கீங்களா, ஏழு மலை, அது மாதிரி ஒரு 7 ஸ்டேஜ் 6 ஸ்டேஜ் அது மாதிரி இருக்கிற மலை தான். இப்போ தான் அந்த ஆகாயத்தில் இருக்கிற மலையை வந்து நம்ம மலையில் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா மேகமூட்டங்கள் சூழ்ந்த ஒரு ஒரு மலை தான். இதுலேயும் ஒரு இங்கே பார்த்தீங்களா வாவ், அந்த மேகமூட்டங்கள் எவ்வளோ அற்புதமாக காய்ச்சலிக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு டேஞ்சரான, எவ்வளோ பேர் பார்த்தீங்களா ஒரே வழியில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம். இது மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் போனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான், நீங்கள் நார்மல் டைமில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக நீங்கள் வந்து சிவனை வந்து வேண்டிட்டு வரலாம். இது மாதிரி வீக்கெண்டு ஃபெஸ்டிவல் டைம்லாம் நீங்கள் ஏறினீங்கன்னா, சிவராத்திரி டைம்லாம் ஏறினீங்கன்னா, இந்த பக்தர்லாம் இறங்குறாங்கல்ல இவங்களாம் நைட்டே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நைட்டே போயிட்டு அங்கெல்லாம் அன்னதானம் சாப்பாடெலாம் அங்கே போடுவாங்க, அங்கே ஸ்டேவும் பண்ணலாம். ஸ்டேனா போயிட்டு நல்லா ரெஸ்ட்லாம் எடுக்கலாம், நல்லா நம்ம ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்கெல்லாம். ஒரு அம்மா அவங்களால் முடியல, ஆனால் சிவனை பார்க்குறதுக்கோசரம் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. வந்து விட்டோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஆனால் நம்ம இன்னும் போயிட்டே தான் இருக்குன்ட்டு. இங்கே வந்து பாருங்கள் ஏதோ பேர்லாம் எழுதியிருக்காங்க, எம்பி ஏதோ நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த நம்ம வந்துட்டோம், வந்து அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அதிசயமாக இருக்குது தெரியுங்களா, இவ்வளோ இடத்துக்கு வந்து. ஆனால் இதுக்கு மேலே அந்த ஒரு காலடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலடி இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அங்கே இருக்க அந்த உச்சியில் தான், மலை உச்சியில் இருக்குது. இது வந்து இறங்குற இடம் வந்து இந்த படிக்கட்டில் இறங்கி வராங்கல்ல இரும்பு படிக்கட்டில், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாவ், எவ்வளோ அழகான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ். மேகமூட்டங்கள் பாறைக்கு நடுவில் நம்மளுக்கு வழித்தடம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த பக்தர்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி. நம்ம இப்படி சேஃப்டியாக நடந்து வர்றதுக்கு இங்கே நிறைய பேர் பக்தர்கள் வந்து ஹெல்ப் பண்ணதால் தான் நம்ம இவ்வளோ சேஃப்டியாக இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரோம் சரிங்களா. அதுவும் பார்த்துட்டு இங்கே இந்த பருவதமலையில் ஒரு மிக அற்புதமான ஒன்று என்ன இருக்குன்னா, இங்கே மூலிகை செடியெலாம் நிறையா இருக்கா நம்மளுக்கு தெரியாது. இந்த சித்தர்கள் அவங்களுக்குலாம் மூலிகை செடியெலாம் இருக்குமா, இந்த மூலிகை செடியை வந்து நம்ம சுவாசித்தாலே நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே தீரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம், ஒருத்தர் தான் மேலே ஏறி போக முடியும். இதெல்லாம் எப்படி அந்த வழி அந்த காலத்துலேயே இந்த மாதிரி ஒரு ரூட்லாம் கண்டுபிடிச்சி
இந்த ரூட் வழியா பல சித்தர்கள் எல்லாருமே இங்க வந்து தவம் கடந்து ஒரு சிவன் மல்லிகார்ஜுனா சிவன் கோயிலே இருப்பாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு மன்னன் இருக்கார். அந்த மன்னன் பேர் என்னன்னு தெரியுங்களா? நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னனால் கட்டப்பட்ட ஒரு இக்கோயில் கல்வெட்டுல வந்து இருக்கான். அந்த காலத்திலேயே அந்த காலத்தில் வந்து குறுநிலை மன்னன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களால் கட்டப்பட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டுலேயே அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த பர்வதமலை, இந்த சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துக்கு வந்து நம்மளே பூஜை போடுறதுக்கு நம்ம ஊதுபத்தி, கல்புரம், திருநீர், நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு வரலாம். நீங்களே பூஜை பண்ணி அந்த திருநீரை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு எட்டும்போது உங்களோட சாமியோட கருவறையில் வச்சிங்கன்னா நம்ம வந்து திட்டம் நம்ம நோய் நொடி எல்லாமே தெரியும். நம்மளோட பாரத்தை எல்லாத்தையும் இந்த சிவன் பார்த்துப்பார். அப்படி ஒரு நல்ல ஒரு வைபு மேலே போகணுன்னாவே, ஆனால் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ட்ரெக்கிங் தான், அவ்வளோதான் இந்த பயணத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே மேலே மெதுவாக ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே இந்த கோப்ரோவில் தான், நம்ம கோப்ரோவில் தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோலாம் நிறையா ட்ராவல் பண்ண போகணும். நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஒரு பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து மேலே போகிறோம் மலை உச்சியில். மலை உச்சியில் அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. நம்ம கீழே படிக்கட்டு வீட்டுக்கெலாம் கட்டுறாங்கல்ல, அது மாதிரியே 4560 அடிக்கு மேலே எவ்வளோ அழகாக படிக்கட்டு கட்டியிருக்காங்க. அந்த பக்தர்கள் தான் சிவன் பக்தர்கள், சிவனால் பக்தர்களாக ஆனாங்கல்ல, அவங்க தான் இங்கெல்லாம் எட்டுனு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கல் மண் இதெல்லாம் சிமெண்ட் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, அந்த மேக மூட்டம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகான ஒரு மேக மூட்டங்கள் இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு எதிராக எவ்வளோ மேக மூட்டங்கள், எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்குன்னு பாருங்கள். அதே பாருங்கள், கீழே விழுந்தால் நம்ம டெத் அந்த நம்ம பாடி கூட கிடைக்காது, அவ்வளோ ஹைட் நம்ம உயரத்தில் இருக்கோம். அதையும் பார்த்துட்டு இங்கே லேடிஸ் வயசானவங்க ஆண்டி எல்லாருமே வராங்க. நீங்களும் அது மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம திருவண்ணாமலை அங்கே வந்து திருவண்ணாமலையிலேருந்து பர்வதமலைக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏறி வந்தாங்கன்னா இல்லை ஆட்டோவில் வந்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே அடிவாரத்துக்கே வந்து சேரலாம். அது இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இங்கே வந்து இங்கே நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு நிறையா வரும்போதே ரொம்ப ரூம் வசதிலாம் இருக்குது. நம்ம எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம இந்த மலைக்கெலாம் வரலாம். இங்கே ஒரு மலை இருக்குல்ல, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே வந்து அன்னதானம்லாம் போடுவாங்களாம். இங்கே கோயில் இருக்குல்ல, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மேலே ஒன்று இருக்குது, அதில் வந்து அன்னதானம்லாம் போடுவாங்க. இங்கே வந்து ஒரு சித்தர், சித்தராக யாருன்னு தெரியல, இது பார்க்கும் சித்தர் மாதிரி தான் இருக்கார். அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குது அந்த பர்வதமலை உச்சியில் இருக்கிற கோபுரத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பேக்கில் இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியல, அது மாதிரி ஒரு மேக மூட்டங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். அவ்வளோதான், சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நானும் எங்கள் தம்பியும் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது, இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வித்தியாசமான கயிறுலாம் இருந்துச்சு, அந்த கயிறுலாம் நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம கீழெலாம் இருக்குல்ல, அதே மாதிரி இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கயிறு இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஜூஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வாட்ரு இதெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும், இங்கேயும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு. இப்போ அதோட நம்ம நுழைவாயில் தூந்துட்டோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே படிக்கட்டில் எவ்வளோ பேர் அந்த நேச்சரில் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. அது மாதிரி நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம கருவறைக்கு போனோம், மல்லிகார்ஜுன கோயிலை வந்து நம்ம உள்ளே போய் சிவலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நோக்கத்தோடையே மேலே ஏறிட்டுருக்கோம். உங்களை மாதிரி நிறைய பேர் மேலேயே ஒரு 200-300 பேர் வந்து மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்து இந்த மேலே வந்து இந்த உட்காந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாறை மேலே உச்சியில், மலை உச்சியில் எல்லோரும் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து இந்த சிவன் அடிகார்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம், இந்த பக்தர்கள் பக்தர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சிவன் பக்தர்கள்லாம். அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஒரு கல்லில் பார்த்தீங்களா நந்தி, இந்த நந்தி எடுத்து நம்ம நீர் திருநீர் எல்லாமே நம்ம நெத்தியில் பட்டெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்து இந்த கருவறைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த மல்லிகார்ஜுனுக்கு என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எட்டு வர திருநீர் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே நாம்ளே வச்சு நாம்ளே இங்கே பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு நாம்ளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த பர்வதமலையில் இது ஒன்று தான் ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே நேச்சுரல் அந்த மேக மூட்டங்கள் பார்த்திங்கன்னா, மேக மூட்டங்களுக்கு
நம்மளுக்கு எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னாவே மேகமூட்டங்களாக நம்ம சூழ்ந்து இருக்கும். இது இயர்லி மார்னிங் ஒரு 7:00 நினைக்கிறேன், ஒரு 7-8 o'clock அதை பார்த்து இங்கே அப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு குளம், குளத்துலனா இங்கே தண்ணி வந்து நல்லா இல்லை, இங்கே பிளாஸ்டிக் இதெல்லாமே இங்கேயே போடுறாங்க. அது மாதிரி இங்கே முக்கிய காரணம், இங்கே எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்னா இங்கே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு இந்த பிளாஸ்டிக் எதுவுமே இங்கே போட வேணாம். ஏன்னா நம்ம நம்மளுடைய காடு நாம் தான் பாதுகாக்கணும். அதனால் நம்ம எட்டுன்னு வர பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு பேக்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அடிவாரத்தில் இருக்கும் டஸ்ட்பின் அங்கெல்லாம் நம்ம போடலாம். இங்கே வந்து ஒரு சிலை, ஒரு அம்மன் சிலை மாதிரி. இங்கே நம்ம எட்டுன்னு வர எலுமிச்சை பழம் இதெல்லாமே இங்கே வேரில் குத்தி நம்ம வந்து நாமளே இங்கே இங்கேயே நாம் தான் பூஜை பண்ணுறோம். அது இல்லாமல் உள்ளே வந்து கருவறையில் வந்து ஒரு பூசாரி எப்பயே இருப்பாங்க. இங்கே நிறைய சித்தர்கள், இங்கே சித்தர் வாழ்ந்த ஒரு அறிகுறி எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து ஒரு இருட்டான உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, இது பூஜை பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து பல சித்தர்கள் வந்து அவரோட கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்த ஒரு கல்வெட்டில் இருக்குது. அதையும் பார்த்துட்டோம். மல்லிகார்ஜுனா அந்த நம்ம ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிளேஸில், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எதனா ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், நல்ல ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்கா, அதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த டெம்பிள் பிளேஸை வந்து வ்ளாக் பண்ணுறேன். தேங்க்யூ, லவ் யூ.